வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய 3rd ப்ரோஸ், எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இந்த ப்ரோஸோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ப்ரோஸோட கண்டினியூ வந்து பார்க்கலாம். பாயல் குப்தா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கடல் பயணத்தின் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டீம் ஒர்க் வந்து கண்டிப்பாக வேணும். இடையில் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட இந்த குழு வேலை வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் வந்து ஏற்படுது அப்படின்னா எங்களில் 3 பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஸோ வெளிச்சு தான் இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மற்ற 3 பேரும் வந்து ஓய்வெடுக்க முடியாது. மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய கையுறைகளை வந்து நீரில் அப்பப்போ வந்து அவங்க வெப்பம் ஊட்டிக்குவாங்க. ஒரு 20 மணி நேரம் வந்து நம்ம ஒரு கடல் பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட குழு முயற்சிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம தனியாக நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நெருக்கடியை வந்து நம்மளால் சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பாயல் குப்தா வந்து சொல்கிறாங்க. அதாவது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருந்ததை எங்ககிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வர்த்திகா ஜோஷி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும்போது கடலில் வந்து நம்ம பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதாவது நம்ம எல்லாரும் சுறுசுறுப்பாக இருந்து முன்னால் வந்து என்ன இருக்குது அந்த கடலுக்கு முன்னாடி, அதாவது அந்த கப்பலுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்நோக்கி பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வர்த்திகா ஜோஷி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கடல் பயணம் மேற்கொள்ளும் போது கிட்டத்தட்ட 9-10 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு புயல் வந்து தென் பசிபிக் பகுதிகளில் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு சூறாவளி காற்றுல எங்களோட கப்பலில் ஏதோ ஒன்று உடஞ்சி விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட உழைப்பு முயற்சிக்கு பின்னாடி அது எல்லாத்தையுமே எங்களால் சரி செய்ய முடிஞ்சது. இது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த இன்சிடெண்ட் வந்து எங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் இந்த பயணம் வந்து எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி வந்து சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட பயணம் வந்து எப்படி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தாஸ்மன் அப்படிங்கிற ஒரு கடலை வந்து கடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடலோட தெற்கு பகுதியிலேருந்து ஒரு பிரகாசமான விளக்குகள்லாம் வந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த மாதங்களில் வந்து அது கடலில் வந்து வந்தது ரொம்பவே ஒரு அரிதான ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரங்களில் வானம் எப்படி இருந்தது அப்படின்னா பச்சை நிறங்களில் வந்து ஒளிர்வதை பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வியப்படைந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலில் வந்து நிறைய உயிரினங்கள் நீந்துறது எப்படி இருந்தது அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே டால்பின்கள், அப்புறம் ஒரு இறந்து போன ஒரு ஸ்பெர்ம் திமிங்கலத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். தூரத்தில் வந்து ஒரு தீவு இருக்கிறதாகவும் நாங்கள் நினச்சோம். நாங்கள் வந்து சயின்டிஸ்ட், எந்த ஒரு நிபுணர்களும் கிடையாது. அதனால் கடலில் நாங்கள் எதை பார்த்தாலும் அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி வந்து சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட டீமில் இந்த ஆழ்கடலில் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட நேரம் வந்து செலவழிந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு சுவாதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுற்றுப்பயணத்தின் போது நாங்கள் வந்து ஒரு டெலிசியஸ் ஸ்நாக்ஸாக இருக்கக்கூடிய கோல்ட் கப்பாஸ், கேக், ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து ஒரு பிக்சராக வந்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வானிலை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்போது நாங்கள் வந்து புத்தகங்கள் வாசிக்கிறது, கிராஃப்ட் ஒர்க் செய்கிறது, இது எல்லாம் வந்து நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். எங்களோட அணித்தலைவரான வர்த்திகா ஜோஷி அப்படிங்கிறவங்க வந்து ஸோ இந்த ட்ராவல் அப்போ நிறைய ராமாயண கதைகள் வந்து அவங்க வாசிப்பாங்க. எனக்கு வந்து சமையல், கிராஃப்ட் ஒர்க்கில் ரொம்பவே ஆர்வம் அதிகம்.
அதனால் சமையலில் நிறைய பலவிதமான உணவு வகைகள் வந்து என்னுடைய குழுவுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய மின் விளக்குகள் வந்து எங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சுவாதி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. வர்டிகா ஜோசி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு லக்கான ஒரு எண். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போதுமே வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்போம். கடலில் வந்து போயிட்டுருக்கும்போது நாங்கள் படம் பார்க்குறது, ஸோ இசை வந்து கேட்குறது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான நேரங்களை வந்து நாங்கள் செலவழித்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, நாங்கள் அந்த சிறிய சமையல் அறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேக்கு, ரொட்டி, அல்வா, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஒரு ஃபுட்டு வந்து நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வர்டிகா ஜோசி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த தீபாவளி அப்படின்னு நினச்சாலே நாங்கள் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ண அந்த தீபாவளி தான் எங்களுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3 பிறந்தநாள் வந்து கொண்டாடணும். அது என்ன அப்படின்னா, படகோட பிறந்தநாள், அதுக்கப்புறம் பூமத்திய ரேகை வந்து கடக்கிறது, சர்வதேச தீதி நாள், இந்த மாதிரியான நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அடுத்த கேள்விகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாட்டோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக உங்களை வந்து ஊக்கப்படுத்தியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடே வந்து எங்களை எதிர்பார்த்துட்ருக்கு, எங்களுக்காக வந்து அவங்க எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் வந்து சிக்கலில் இருக்கிறதா அவங்க யாருமே வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் வந்து என்னென்ன சவால்களை வந்து மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து எங்களை ஊக்குவித்தது ஒன்று மட்டும்தான், அது என்ன அப்படின்னா, எப்போதுமே வந்து பயமுறுத்தக்கூடாது மக்களை, நீங்களும் வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் வந்து எங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சுவாதி வந்து சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் இந்த பயணத்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்டிகா ஜோசி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட டீமுக்கு இதை விட ஒரு சிறந்த எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. எங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. நிச்சயமாக வந்து நாங்கள் ஒரு பெண் அணியாக இருக்கோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் வந்து ஒரு ஊக்கம் அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மாலுமிகளாக இருக்கும்போது கூட எந்த ஒரு வேறுபாடும் அந்த கடற்படையில் வந்து கிடையாது. அதன் மூலமாக வந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜெண்டரில் வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்து மன உளைச்சல் வந்து அதிகம் இருக்கக்கூடியவங்க, ஸோ பெண்கள் வந்து நிறைய சாகசங்கள் வந்து எடுத்து செய்யலாம். இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு ஒரு பெண் குழு, ஒரு உமன்ஸ் டீம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா, வர்டிகா ஜோசி வந்து சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.